Good morning students, this is Manuel Johnson. Exercise 4.1 la third sum. Sketch the graph of y is equal to sine 1 by 3x for 0 less than or equal to x less than 6,5 அப்படினு கொடுத்துட்டாங்க. So இப்ப இந்த sum graph வரைய சொல்லிருக்காங்க. Range அவங்களே கொடுத்துட்டாங்க 0 to 6,5 அப்படினு. So first ஒரு sine function ஒன்னு வரையிடுவோம். அது எது வரைக்கும் வரைஞ்சிக்கிறோம் அப்படின்னா 6/5 வரைக்கும் வரைஞ்சிக்கிறோம். இப்போ இங்கே 0 அப்படின்னா இது பை, இது 2/5, இது 3/5, இது 4/5, 5/5, 6/5 அப்படின்னு வச்சுக்கோங்க. சைனோட கிராஃப் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸில் 0, இதோட மேக்ஸிமம் வேல்யூ 1 இருக்கும், மினிமம் வேல்யூ -1 இருக்கும். ஸோ பை பை 2 டச் பண்ணி பையில் மறுபடியும் 0 வந்து மீட் பண்ணி 3/2 டச் பண்ணி 2/5 மீட் பண்ணும். ஸோ இது பீரியாடிக் ஃபங்க்ஷனால் மறுபடியும் இதே மாதிரி இந்த கர்வ் அப்படியே ரெப்படேஷன் எடுக்கும். ஸோ இதுதான் சைன் எக்ஸோட கர்வ், அதை மறுபடியும் ரெப்படேஷன் எடுத்துக்கலாம். ஸோ 5/2 1 மீட் பண்ணி 3/5 வந்து திருப்பி 7/2 மீட் பண்ணி 4/5 வரும். ஸோ அப்படியே ரெப்படேஷன் எடுத்து இப்படி போயிடும். இதுதான் சைன் கிராஃப் 0 to 6,5. சரிங்களா, இப்போ நமக்கு இந்த கிராஃபை ஸ்கெட்ச் பண்ண சொல்லியிருக்காங்களா, y is equal to sine 1/3x. அப்போ சைன் எக்ஸ் வந்து 0 எந்தெந்த இடத்துலலாம் மீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா n/5 மீட் பண்ணும். எங்களை மீட் பண்ணோம், சைன் ஃபங்க்ஷன் வந்து அதோட கர்வ் 0 மீட் பண்ணோம், எக்ஸில் பையில் மீட் பண்ணோம். எங்கெங்கெல்லாம் மீட் பண்ணும்போது 0 வருதுன்னு பார்த்தா 0 மீட் பண்ணும்போது 0 வரும், பையில் மீட் பண்ணும்போது 0 வரும், 2/5 மீட் பண்ணும்போது 0, 3/6, 4/5, 5/6, 7/5 எப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் -/-2/5. சப்போ அதை நம்ம n/5 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு கிராஃப்க்கு என்ன வரைய சொல்லியிருக்காங்க அப்படின்னா y is equal to sine 1/3x அப்படின்னு வரைய சொல்லியிருக்காங்களா. அப்போ நம்ம 1/3x is equal to n/5ங்கிற இடத்துல மீட் பண்ணுற மாதிரி நம்ம கிராஃப் எடுத்துக்கிறோம். இப்போ n-க்கு பதிலாக நம்ம சைன் கிராஃப் 0 மீட் பண்ணுறது, பையில் மீட் பண்ணுறது, 2/5 மீட் பண்ணுறது போடுவோம். ஸோ 1/3x is equal to 0, 1/3x equal to பை, இது வரைக்கும் போட்டால் அதுதான் சைன் கிராஃப் என்ன. அடுத்து 1/3x is equal to 2/5 போட்டிங்க அப்படின்னா இப்போ எக்ஸ் வந்து உங்களுக்கு 0 கிடைக்கும், இங்கே எக்ஸ் வந்து என்ன கிடைக்கும், 3/5 கிடைக்கும், இங்கே எக்ஸ் வந்து 6/5 கிடைக்கும். அப்போ சைன் 1/3x-ஓட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 ஆரம்பித்து மறுபடியும் 3/5 வந்து மறுபடியும் 0 மீட் பண்ணி எங்கே கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா 6/5 கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ இந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இது அப்படியே நான் பென்சிலில் போட்டேன் அப்படின்னா 0 ஆரம்பித்து 1 மேக்ஸிமம் லைன் டச் பண்ணி 3/5 மீட் பண்ணுவோம், மீட் பண்ணி -1 டச் பண்ணி 6/5 கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுதான் சைன், இந்த பென்சிலில் போட்டிருக்கோம்ல, இதுதான் சைன் 1/3x-ஓட கிராஃப். ஸோ 0 ஆரம்பித்து 1 மீட் பண்ணி 3/5 மறுபடியும் 0 வந்து திருப்பி 6/5 மீட் பண்ணிவிடும். சரிங்களா, ஸோ இப்போ இந்த கிராஃபை தான் நம்மளை வரைய சொல்லியிருக்காங்க. இதோட பீரியட் கேட்டாங்க அப்படின்னா 6/5 வரும், இதோட ஆம்ப்ளிடியூட் எவ்வளோன்னா 1 வரும். சரிங்களா, தேங்க்யூ.